friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி புளியோதரை. அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. புளியோதரை செய்யறதுக்கு பொடி மாதிரி அரைச்சி நீங்க ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பொடி 3 மாதம் வரைக்கும் கெடாது. நமக்கு எப்போ புளியோதரை செய்யணும்னு நம்ம காசு வருதோ அப்போ அந்த பொடியை புளி கரைச்சி ஊற்றி பொடியை போட்டு நம்ம புளியோதரை செஞ்சுக்கலாம். இப்போ அந்த புளியோதரைக்கு பொடி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. வெங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாவத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. நாங்கள் காரம் கம்மியாக சாப்பிட்றதுனால 6 மிளகாவத்தூள் மட்டும் எடுத்திருக்கேன். உளுந்து 3 டேபிள்ஸ்பூன், எள்ளு 3 டேபிள்ஸ்பூன், நிலக்கடலை 50 கிராம், கடலப்பருப்பு 3 டேபிள்ஸ்பூன், கொத்தமல்லி விதை 3 டேபிள்ஸ்பூன், வெந்தயம் 2 டேபிள்ஸ்பூன். இந்த பொருட்கள் எல்லாத்தையும் தனித்தனியாக நம்ம வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். அடுப்பை பற்ற வச்சு அதில் ஒரு கடாயை வச்சுக்கோங்க. கடாய் சூடானதும் வெந்தயத்தை போட்டு பொன்னிறமாக வர வரைக்கும் வருங்க. ரொம்ப வறுத்திங்கன்னா வெந்தயம் வந்து கசந்துடும், அப்புறம் பொடி நல்லா இருக்காது, புளியோதரையும் கசக்கும். பார்த்து பக்குவமாக வரும். வெந்தயத்தை பொன்னிறமாக வறுத்தாச்சு, அதை இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். அடுத்து எள்ளை வந்து வறுக்கலாம். எள்ளு வறுக்கும்போது பார்த்து வருங்க, எள்ளு சீக்கிரம் வறுபட்டும். எள்ளு ஃபஸ்ட்டு நம்ம போடுறப்ப கொஞ்சம் கனமாக இருக்கும். எள்ளு வறுபட்டுச்சுன்னா அதில் கொஞ்சம் லைட்டாக தெரியும், வெயிட் இல்லாத மாதிரி இருக்கும். அப்போ எள்ளு வறுபட்டுருச்சுன்னு அர்த்தம். எள்ளு நல்லா வறுபட்டுருச்சு, அதை ஒரு கிண்ணத்தில் எடுத்து மாற்றி வச்சுக்கோங்க. இப்போது கொத்தமல்லி விதையும் அதே மாதிரி வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து உளுந்து போட்டு வறுக்கலாம். இப்போ உளுந்தை போட்டாச்சு. உளுந்தை வந்து நல்லா செவக்க பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. உளுந்து சரியாக வறுக்கலைன்னா அதோட பச்சை வாசம் தெரியும், அப்புறம் பொடி வந்து டேஸ்ட்டாக இருக்காது. உளுந்து நல்லா செவக்க வறுபட்டுருச்சு, இப்போ அதை ஒரு கிண்ணத்தில் எடுத்து மாற்றி வச்சுக்கோங்க. அடுத்து கடலைப்பருப்பு வறுக்கலாம். கடலைப்பருப்பு வந்து நான் சொன்ன அளவு 2 டேபிள்ஸ்பூன் தான் சேர்க்கணும். அதிகமாக சேர்த்துன்னா புளியோதரை வந்து நம்ம கிண்டி சாப்பிடும்போது அந்த கடலைப்பருப்பு வந்து மழுமழுன்னு தெரியும். அதனால 2 டேபிள்ஸ்பூன் வந்து போதுமான அளவு. அதை மட்டும் வறுத்து ஒரு கிண்ணத்தில் மாற்றி வச்சுக்கோங்க. கடலைப்பருப்பு நல்லா செவக்க வறுத்தாச்சு, பருப்பை ஒரு கிண்ணத்தில் மாற்றி வச்சுக்குவோம். அடுத்து நம்ம மிளகு வறுக்க போகிறோம். மிளகு வந்து இப்போ 1 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதை நல்லா வறுத்து ஒரு கிண்ணத்தில் மாற்றி வச்சுக்குவோம். மிளகு வறுக்கும்போது பார்த்து பத்திரமாக வருங்க, ஏன்னா மிளகு வந்து வெடிக்கும், கண்ணில் பட்டுரும், அதனால் தள்ளி நின்று வரும். அடுத்து நிலக்கடலையை வறுக்கலாம். நிலக்கடலையை நல்லா செவக்க வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. நிலக்கடலை வறுக்கும்போது அதோட எடுத்து வச்சா நம்ம பட்டை வத்தலையும் போட்டு சேர்த்து வறுத்துருங்க. தனியாக அதை கண்டி போட்டு வறுக்க வேணாம். நிலக்கடலையும் மிளகாவும் நல்லா வறுபட்டுருச்சு, இப்போ நம்ம அதை எடுத்து மாற்றி ஒரு கிண்ணத்தில் வச்சுக்கலாம். நான் பெருங்காயை கட்டி எடுத்திருக்கேன், அதனால் அதுக்கு வந்து முன்னாடியே கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அந்த பெருங்காய கட்டியை நல்லா பொரியிற அளவுக்கு இது வறுத்து எடுத்துக்கோங்க. பெருங்காயத்தூள்னால் நம்ம கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிக்கும் போது அதை போட்டால் போதும். நம்ம பெருங்காயை கட்டினாலும் முன்னாடியே எண்ணெயில் வந்து நம்ம பொறிச்சு எடுத்துக்கணும். பெருங்காயை கட்டி அப்படி எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கிட்டால் தான் மிக்சியில் போட்டு அரைக்கும் போது நல்லா தூளாக அரைப்படும், இல்லாட்டினா கெட்டி கெட்டியாக நிற்கும். புளியோதரைக்கு பெருங்காயை கட்டி இவ்வளோ போட்டால் போதும். பாருங்கள், எண்ணெயில் நல்லா பொரிஞ்சிருச்சு. நான் என்னடா இவ்வளோ பெருங்காயை கட்டி போட்டிருக்காங்களேன்னு நினைக்காதீங்க. நான் மாங்காய் ஊறுகாய் செய்கிறேன், அதுக்கும் சேர்த்தே நான் பெருங்காயத்தை பொறிச்சு எடுத்திருக்கேன், அதனால் இவ்வளோ இருக்குது. ஃபஸ்ட்டு போட்டையில் பெருங்காயை கட்டி 1 துண்டு அவ்வளோ போட்டாலே போதும் புளியோதரைக்கு. நிறையா பெருங்காயம் சேர்த்தீங்கன்னா புளியோதரையில் பெருங்காய வாசம் அதிகமாக தெரியும், சாப்பிட நல்லா இருக்காது. பெரிய எலுமிச்சம்பழ அளவு புளியை வந்து எடுத்து நான் 2 டம்ளர் தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். புளி தண்ணியை வந்து நல்லா கெட்டியாக கரைச்சி வச்சுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். தாளிக்கிறதுக்கு 1 கைப்பிடி அளவு கருவேப்பிலையை எடுத்து வச்சுருக்கேன். நல்லா கொழுந்து கருவேப்பிலையை ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லா மணமாக வாசமாக இருக்கும். தாளிக்க கடுகு 1 டேபிள்ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். கடலப்பருப்பு 2 டேபிள்ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் மிளகாவத்தல், நான் 5 மிளகாவத்தல் எடுத்து வச்சுருக்கேன், அதை 2 கிள்ளி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அவங்க இப்போ புளியோதரைக்கு புளி காய்ச்சல் ரெடி பண்ணலாம். ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சு அதில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் 5 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றுங்க. நல்லெண்ணெய் தான் வந்து நல்லா வாசமாக நல்லாயிருக்கும், மற்ற எண்ணெய் நல்லா இருக்காது. புளியோதரைக்கு எப்பயுமே நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும்.
அப்போ வந்து தாளிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு கடுகை போடுங்க. கடுகு நல்லா வெடித்ததுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்ச கடலைப்பருப்பையும் மிளகாய் வத்தலையும் போட்டு நல்லா வறுங்க. வறுத்ததுக்கு அப்புறம் எடுத்து வச்ச கருவேப்பிலையை போட்டு லைட்டாக வறுங்க. கடலைப்பருப்பு நல்லா செவக்க வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம கரைச்சி எடுத்து வச்சிருக்க புளி தண்ணியை இதில் வந்து சேர்த்துக்குவோம். தண்ணியை கரைச்சி சேர்த்தாச்சு. இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க. அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்குங்க. நாங்கள் வந்து சாதத்தில் உப்பு போட்டு வடிக்கிற பழக்கம் இருக்குது, அதனால நான் இதில் 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு சாதத்தில் உப்பு போட்டு வடிக்கிற பழக்கம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. எல்லாம் சேர்த்துட்டு மஞ்சத்தூள் உப்பையும் நல்லா புளி தண்ணியோடு சேர்த்து கலக்கி விட்டுக்குங்க. ஒரு 20 நிமிஷம் வந்து புளி தண்ணி நல்லா கொதிக்கட்டும். அப்போ தான் புளித்தையோட பச்சை வாசம் போகும். புளிக்கரைசல் இப்போ நல்லா கொதிக்குது. நம்ம 2 டம்ளர் அளவுக்கு வந்து புளிக்கரைசல் வந்து கரைச்சி ஊற்றிருக்கோம். அது 1 டம்ளர் அளவு வர வரைக்கும் நல்லா கொதித்து வத்தட்டும். அதுக்குள்ளே நம்ம போய் வறுத்து வச்ச எல்லா பொருளையும் அரைச்சி பொடி செஞ்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். நிலக்கடலையும் சேர்த்து போட்டு அரைச்சிடாதீங்க. நிலக்கடலை மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு மீதி வறுத்து வச்ச எல்லா பொருளையும் சேர்த்து அரைச்சி பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம். புளிக்கரைசல் நல்லா கொதித்து வச்சிருச்சு. இந்த பக்குவத்தில் நம்ம அரைச்சி வச்ச பொடியை 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் நிலக்கடலையை வறுத்து வச்சுருந்தோம்னா அதை நான் தோல் நீக்கி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் அந்த இதிலே அது கொதிக்கட்டும். அப்போ தான் அந்த பொடியோட பச்சை வாசனை போய் புளியோதரைக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும், மணமாகவும் இருக்கும். இப்போ 10 நிமிஷம் ஆச்சு பாருங்கள். புளிக்கரைசல் நல்லா வற்றி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கா. இந்த பக்குவத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா 4 டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா நல்லெண்ணெய் சேர்த்து இறக்கிடுவோம். எம்மியான புளிக்கரைசல் ரெடி. அடுத்து புளிக்கரைசல் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம சாதத்தை வடித்து ஒரு பெரிய பாத்திரத்தில் மாற்றி ஆற வச்சு வச்சுக்கணும். அப்போ தான் புளியோதரை வந்து நல்லா உதிரி உதிரியாக வரும். நான் சாதத்தை ஆற வச்சு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கேன். அதில் 5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா கிளறிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்ச புளிக்கரைசலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறுங்க. அப்போது தான் புளியோதரை பேஸ்ட்டு சாதத்தோடு ஒன்றா சேர்ந்து நல்லா வரும். வெள்ளை சாதம் தெரியாத அளவுக்கு புளியோதரை பேஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறி ரெடி பண்ணி வச்சுட்டோம். அடுத்து தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. 1 மணி நேரம் கழித்து நம்ம புளியோதரை எல்லாருக்கும் பரிமாறலாம். புளி சாதம் ரெடி. பார்க்கும்போதே நான் ஊறுகிறதா, வாங்க சாப்பிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் என்னோட ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன். பாய், தேங்க்யூ.